நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். அம்பத்தூர் மருத்துவமனையில் இன்று மருத்துவ ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறேன். சென்னையிலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நிறைய ஆன்மீகம் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை விவரமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த வார இறுதியில், அடுத்த வாரம் இந்த நேரம் எல்லாருமே தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்போம். தீபாவளி அப்படிங்கிறது வெறும் வெடி வெடித்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் சாப்பிட்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக மாறிவிட்டதை பார்க்கும்போது மிக துயரமாக இருக்கிறது. தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி திருநாளாக இருப்பது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவர் முகத்திலும் ஒளியை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய நன்னாளாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வெறும் சினிமா, விளம்பரம், தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம புதைந்து கிடைக்கக்கூடிய நம்முடைய தர்மத்தை மறந்து இருக்கக்கூடிய நாளாக மாறிவிட்டது. வட இந்திய மாநிலங்களை நம்ம பார்த்தோம்னா தீபாவளி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லக்கூடிய, செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கிறத பார்க்குறோம். நமக்கெல்லாம் தீபாவளி அன்றைக்கு விடுமுறை இல்லையா? ஆனால் நம்ம வட இந்தியாவில் பார்த்தோம்னா தீபாவளி அன்றைக்கு அவங்க யாருக்குமே விடுமுறை கிடையாது. அன்றைக்கு அவர்களுக்கு அலுவலகம் உண்டு. அவர்களுடைய கணக்கு எழுதுவதிலிருந்து, மகாலட்சுமி பூஜை செய்வதிலிருந்து, எல்லாமே அன்றைக்கு தீபாவளி அன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தீபாவளி நாளில் நாம் தொன்று தொட்டு செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறதை பற்றியும், பரிகாரங்கள் என்ன செய்தால், தானங்கள் என்ன செய்தால் நம்முடைய சிரமங்கள் நம்மை விட்டு முழுமையாக நீங்கிவிடும் அப்படிங்கிறதை பற்றியும் தான் இன்றைக்கு விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தீபாவளி திருநாளில் நாம் அனைவருமே செய்ய வேண்டிய முதல் நல்ல விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, நம்ம அம்மா அப்பா அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியார், வீட்டில் மூத்தோர் யார் இருக்காங்களோ அவங்கள முதல்ல வணங்கி வழிபட வேண்டும். ஒருவேளை நம்ம வீட்டில் முன்னோர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு வரும்போது அவர்களுடைய படத்திற்கு விளக்கேற்றி அவர்களை மனதார நினைத்து நம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லி அதை தீர்ப்பதற்கான வழிகளை காட்டுமாறு அன்புருக நாம் வேண்ட வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் பசுக்களுக்கு, நம்ம வீட்டை சுற்றி இருக்குன்னா பசுக்களுக்கு மஞ்சள் நிறமான பழங்களையோ அல்லது மஞ்சள் நிறமான இனிப்புகளையோ, லட்டு போன்ற இனிப்புகளையோ கொடுப்பது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். சரி, நம்ம தினசரி செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது வேற, குறிப்பிட்ட நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது வேற. ஸோ இந்த ஒரு தீபாவளியை பொறுத்தவரையிலும் தாய் தந்தையரை வணங்கி இந்த பசுக்களுக்கு மஞ்சள் நிறமான பழம், வாழைப்பழம் கொடுக்கலாம், லட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த அந்த இடத்தில் நடக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை பார்க்க முடியும். ரெண்டாவது, தீபாவளி அன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பழக்கம் என்ன தெரியுமா? புதிய துடப்பம் அன்றைக்கு தான் வாங்குவாங்க. வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய துடப்பம், பழைய துடப்பம்லாம் இருக்குன்னா அதை தூக்கி எறிந்து விட்டு துடப்பம், புதிய துடப்பம் வாங்கி வீடுகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை அவங்க செய்யறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, பக்கத்தில் பெருமாள் கோயிலோ மகாலட்சுமி கோவிலோ அம்பாள் தாயார் கோவில்கள் இருக்குன்னா அந்த கோவில்களுக்கு தேவையான சுத்தம் செய்வதற்கான பொருட்களையோ, வாசனை திரவங்களையோ, ஊதுபத்தியையோ தானமாக கொடுப்பது மிகப்பெரிய அளவில் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்கும். இன்றைக்கி நமக்கு ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது, பிரச்சனைக்கான வழிமுறைகள் என்ன, ஏன் வருது, அதை எப்படி தீர்க்கிறதுங்கிற ஒரு குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஐயோ நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளை மறுநாள் என்ன ஆக போகுதுன்னு ஒரு குழப்பமான மனநிலையில் யார் இருக்கீங்களோ, உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே பெருமாள் கோயில் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 4 பேக்கெட் ஊதுபத்தி அல்லது சாம்பிராணின்னு சொல்லக்கூடியதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. இல்லை கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு என்ன தேவைன்னு பார்த்து கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இது மிகப்பெரிய அளவில் நம் மனதில் இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்குவதாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் இந்த கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, முழு கொட்டைப்பாக்கு. பொதுவாக கொட்டைப்பாக்கு மாலை அப்படிங்கிறது தாந்திரீக ரீதியாக பார்த்தோம்னா மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய அசுபலட்சுமின்னு சொல்லக்கூடிய துரதிருஷ்டத்தை வீட்டிலிருந்து துரத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள்னு சொல்லுவோம்.
பொதுவாகவே அதனால தான் நம்ம எந்த கோவில் போனாலும் எல்லாம் நல்ல காரியம் பண்ணாலும் வெத்தலையோடு பாக்கு வைத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாகவே அது இருக்கிறத பார்க்கணும். தீபாவளி அன்னைக்கு வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமியோட படத்தை வச்சுட்டு கொட்டை பாக்கெடுத்து சிகப்பு நூல்களால் அதை மாலையாக கட்டி மகாலட்சுமிக்கு போட முடியுமான்னு பாருங்கள். இதை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் உங்களை விட்டு நீங்கி மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருவதை பார்க்க முடியும். கொட்டை பாக்கு அப்படிங்கிறது சிகப்பு நூலில் கட்டி மகாலட்சுமிக்கு படமாக போடும்போது, குறிப்பாக தீபாவளி என்று அதை செய்யும்போது வீட்டில் மகாலட்சுமி ஸ்வரூபமாக வந்து நம்முடையே தங்கி விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். வியாபாரத்தில் தொழிலில் இருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ் ரன் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கவங்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு கடையை மூடக்கூடாது. அன்றைக்கு அட்லீஸ்ட்டு கடையை திறந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கொஞ்சம் அம்பாள் வச்சு படம் ஏதாவது இருக்குன்னா பூஜை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தீபாவளி அன்றைக்கு ஹனுமனை வழிபடுவது மிக மிக முக்கியம். மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தீராத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் சொல்லப்படுகின்ற தீர்க்க முடியாத நோயின் சொல்லக்கூடிய நோயினால் அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் தீபாவளி அன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹனுமன் கோவிலுக்கு சென்று ஹனுமனை பிரார்த்தனை செய்து மண் விளக்கில் மண் அகலில் விளக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கங்கை கரையில் இருக்கக்கூடிய ஹனுமன் கோவிலில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக தீபாவளி அன்று அகல் விளக்கு வாங்கி மண் அகல் விளக்கு வாங்கி அதில் தீபம் போடுவது இன்றும் மிகப்பெரிய ஒரு வழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். அதை கொஞ்சம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருமணமான பெண்களுக்கு, பொதுவாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லது திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு தீபாவளி என்று அவர்களை அழகுபடுத்தி கொள்வதற்கான பொருட்களை கொடுப்பது மகாலட்சுமி பிரீத்திக்காக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தானம்னு சொல்லுவோம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க வட இந்தியாவில், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். தீபாவளி அன்னைக்கு அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு அவங்களுடைய பெண் குழந்தைகள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஃபுல் செட் ஆஃப் மேக்கப் செட்டை கொடுப்பாங்க. லிப்ஸ்டிக்லேருந்து சீப்புலேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு 30 வருடத்திற்கு முன்பு நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா கிராமங்களில் தீபாவளி அன்று வரக்கூடிய குழந்தைகளுக்கு வளையல் கொடுப்பதும் பொட்டு கொடுப்பதும் லிப்ஸ்டிக் கொடுப்பதும் தலைவாருவதற்கு சீப்பு கொடுப்பதும் இன்றளவும் இருந்து வந்த ஒரு பழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஊர்லலாம் தீபாவளி அன்னை அடுத்து நோன்பு வரும். நோன்பு வரும்போது அந்த பெண்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரவிக்கை துணியோடு எல்லாத்தையுமே வச்சு கொடுப்பாங்க. இப்போ அந்த கலாச்சாரம் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. ஐஸ்வர்யத்தை தங்க வைப்பதற்கு குறிப்பாக அரசியலில், தொழிலில், நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்முடைய எதிரிகள் இல்லாமல் ஒரு சூழலை கொண்டு வருவதற்கு இந்த தீபாவளி அன்று வீட்டில் இருக்கக்கூடிய, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதை நம்ம பார்க்க முடியும். தீபாவளி அன்று நம்ம தலை குளிக்கணும் இல்லையா, நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் பசும்பால் சேர்த்துட்டு அந்த தண்ணீரில் குளிப்பது உடலில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம்னு சொல்லுவோம். இன்றைக்கு காசி நீங்கள் போனீங்கன்னா தீபாவளி அன்றைக்கு காசியில் நீங்கள் போகும்போது கங்கையில் நீங்கள் முழுகி எழுந்திருக்கும் போது கூட பால் ஒரு சொம்பு கொடுத்து அதை தலையில் ஊற்றி அதன் பிறகு தான் முழுகி எந்திரிக்க வைப்பாங்க. காரணம், அந்த ஒரு நாள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்டது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடலை விட்டு போய் நல்லது நடக்க வேண்டும்னு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு கர்மாக்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது வெறும் தண்ணீர் இல்லாமல் தண்ணீரில் சிறு பால் சேர்த்து அந்த தண்ணீரை சேர்த்து குளிக்கும்போது சுபலக்ஷ்மி நம்ம உடம்புக்குள்ளே வந்து அசுபலக்ஷ்மி நம்மை விட்டு போவதாக ஒரு மிகப்பெரிய ஐதீகம். இதை செய்து பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதே போல் தீபாவளி திருநாள் அன்று மஞ்சள் வாங்கிட்டு அந்த மஞ்சள் கட்டையை பூஜையில் வைத்து பூஜை செய்த பிறகு அதை பணம் இருக்கக்கூடிய பெட்டிகளில், நகை இருக்கக்கூடிய பெட்டிகளில் வைக்கும்போது மிகப்பெரிய அளவில் அவை அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு ஆந்திர மாநிலத்தில் பார்த்தோம்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமான கட்டை அல்லது மஞ்சள் வைப்பாங்க, அல்லது நம்மளுடைய கருங்காலி மரத்துடைய கட்டையில் முக்கியமாக நிறைய மஞ்சள் பூசி
கருப்பாக இருக்கக்கூடிய கட்டை மஞ்சளாக இருக்கின்ற அளவுக்கு மஞ்சள் பூசிட்டு அந்த மஞ்சள் கட்டையை பூஜை முடிந்த பிறகு எடுத்து பண அறையில் இல்லை வணிகம் செய்யக்கூடிய இடங்களில் பணம் வைக்கக்கூடிய நகை வைக்கக்கூடிய பொருள் வைக்கக்கூடிய இடங்களில் வைக்கும்போது அது விருத்தி ஆகுங்கிற நம்பிக்கை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அசோக மரத்து இலைகளையும் மாமரத்து இலைகளையும் நம்ம எடுத்து வீட்டு வாசலில் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பொதுவாக மா இலைகளை நம்ம கட்டுவோம். மா இலை அப்படின்னு கட்டும்போது சுபமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அசோக இலைகளை கட்டும்போது அந்த இடத்துல லக்ஷ்மி ஸ்வரூபமாக அது இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அசோக மரம்னா அந்த உயரமாக வளரக்கூடிய நெட்டிலிங்க மரத்தை பற்றி நான் சொல்லலை. சராகா அசோகான்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிறமான பூக்களை பூக்கக்கூடிய மாமரம் போல் உயர்ந்து வளரக்கூடிய பொதுவாக நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு வாசலில் நாம் பின்னி அதை தொங்க விடும்போது அன்று நமக்கு மிகப்பெரிய அளவில் மகாலட்சுமியை நாம் வரவேற்பதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் செய்வதாக ஒரு அர்த்தம். அதே போல 11 கோமதி சக்கரம், 11 மஞ்சள் நிற சோழிகள், குங்குமப்பூ, மஞ்சள் கட்டை, சந்தனக்கட்டை, வெள்ளி நாணயங்கள் 11 வைத்து நாம் வழிபடும் போது மிகப்பெரிய அளவில் பொருள் வரவு வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம எல்லாருமே கடந்த 2-3 வருடங்களால் கோவிட்னால பொருளாதார இழப்பு, வணிக இழப்பு, வேலை இழப்பு, வேண்டிய நபர்களுடைய உயிரிழப்பு, நம்முடைய ஆரோக்கியம் இழந்து போனது அப்படின்னு நிறைய சிரமத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தீபாவளி அன்று இன்னும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் இருக்கிறது. கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா பூஜை செய்யக்கூடிய இடங்கள்ல நமக்கு கிடைக்கும். 11 கோமதி சக்கரத்தை வாங்கிடுவாங்க, 11 மஞ்சள் நிற சோழிகளை வாங்கிடுவாங்க, அது கூட குங்குமப்பூ, மஞ்சள் கட்டைன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க, சந்தனக்கட்டை, 11 வெள்ளி நாணயங்களையும் வைத்து பூஜை செய்து அதை தினசரி நம்ம வீட்டில் உள்ள பணம் இருக்கக்கூடிய இடங்கள், துணி இருக்கக்கூடிய இடங்கள், வாசல் இந்த மாதிரி இடங்களில் அவற்றை கட்டி தொங்க விடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துரதிர்ஷ்டங்களும் மாறி அதிர்ஷ்டம் நமக்கு அடைப்பதை நம்ம பார்க்க முடியும். இது செய்கிறதுக்கு கஷ்டம்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை எந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த எந்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து 108 முறை ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரம் என்னங்கிறத இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட்டில் நான் போடுறேன். நான் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே எழுதி உங்களுக்கு இந்த வீடியோவோட கமெண்ட்ல போடுறேன். ஸோ நீங்கள் படித்து பார்த்து அதை செய்யலாம். இந்த மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து நம்ம செய்யணும். தீபாவளி என்று ஆரம்பிக்கக்கூடியதை அடுத்த தீபாவளி வரை தினசரி நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடுவதை பார்க்க முடியும். வேலை இழந்து சிரமப்பட்டு கொண்டிருந்தவங்க நிறைய பேரை நான் பார்த்தேன். அவங்க இந்த மந்திரத்தை நான் சொல்லி அவங்க வீட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணப்போ அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டதை பார்த்தேன். ஒரு கணவன் மனைவி பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து 2 பேருக்குமே கோவிட்க்கு முன்னாடி வேலை போயிடுச்சு. கோவிட் அவங்களுக்கு ரொம்ப சிரமம், குடும்பத்துடைய உதவி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலைமையில் வரும்போது போன தீபாவளி அன்று அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை நான் சொன்னேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி என்ன சென்னையில் வந்து பார்த்துருந்தாங்க. மகிழ்ச்சியோடு பகிர்ந்து விட்ட செய்தி, வேலை கிடைத்து விட்டது, சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, எல்லா வகையிலையும் மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகிருக்காங்க. காரணம் அவங்க எங்கிட்ட பகிர்ந்துட்டது, சார் லாஸ்ட் தீபாவளிக்கு நீங்கள் சொன்ன குபேர லக்ஷ்மி பூஜை அந்த மந்திரத்தை 2 பேரும் இந்த 1 இயராக செஞ்சிட்ருக்கோம். இந்த 1 இயராக அப்படியே இருட்டு உலகத்தை நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி எல்லாமே செட்டில் ஆகி வீடு வாங்கி சொந்த வீடு, குழந்தைக்கு பள்ளிக்கூடம், எல்லாமே எங்களுக்கு செட்டில் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருந்தது. அரச மரம் நம்ம வீடு பக்கத்தில் கோவில்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா தீபாவளி அன்று இரவு, அதாவது 24 நமக்கு தீபாவளி, அடுத்த நாள் 25ஆம் தேதி மாலை நேரங்களில் அரச மரம் இருக்குன்னா அந்த அரச மரத்துக்கு அடியில் ஒரு பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றி விட்டு அந்த தீபம் எரிந்தவுடன் அப்படியே திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. இதை செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை நாம் அங்கே விட்டுட்டு நம்ம அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். இது எதுவுமே செய்ய முடியலன்னா வீட்டில் வாழை இலையில் அரிசியை பரப்பி கும்பத்தை வைத்து தேங்காயை வைத்து லக்ஷ்மி குபேர மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொன்னால் கூட நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிகப்பு நிறமான பட்டு துணியை கொண்டு நம்ம பணப்பெட்டி, பொதுவாக நம்ம பணப்பெட்டி வச்சுருக்கோம்னா பணப்பெட்டியோட அரக்கில் சிகப்பு நிறமான பட்டு துணியை விரித்து அதில் வந்து பணம் சார்ந்த பொருட்களை நம்ம வைத்து வழிபட்டோம்னா தீபாவளி அன்று இந்த மாற்றத்தை நம்ம செஞ்சோம்னா பணம்,
விருத்தியாகும், செல்வம் விருத்தியாகும், வருகின்ற பணம் தேவையற்ற செலவாக ஆகாமல் நம்முடையே தேங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1008 முறை மகாலட்சுமி அல்லது லக்ஷ்மி குபேர மந்திரத்தை நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு செஞ்சோம்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் வர்றதை நம்ம பார்க்க முடியும். பெருமாளுடைய பாதங்களை தன் கால்கள் மேல் வைத்து வழிபடுகின்ற தாயார் படம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஸோ இன்றைக்கி தாந்திரீகமான படங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். இந்த தாந்திரீகமான படங்களில் ரொம்ப முக்கியமானது பெருமாளுடைய பாதங்களை தன் கால் மேல் வைத்து அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி அல்லது அவங்களோட மடியில் வைத்து அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த படத்தை வைத்து வழிபடும் போது செல்வம் விருத்தி ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல இந்த கோமதி சக்கரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது. ஒரு 7 கோமதி சக்கரங்களை எடுத்து சிகப்பு துணியில் சுற்றி நம்ம வீட்டில் ஆங்காங்கே ஹாலில் ஒன்று, பெட்ரூமில் ஒன்று, கிச்சனில் ஒன்று, பால்கனியில் ஒன்று, வாசலில் ஒன்றுன்னு ஒரு 7 இடத்துல நம்ம வீட்டில் கட்டி வைத்தோம்னா எதிர்மறை எண்ணங்கள் முழுமையாக மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். மீன்களுக்கு கோதுமை உருண்டைகளை போடுவது இந்த தீபாவளிக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நமக்கு வந்து யாரெல்லாம் நம்ம வீடு பக்கத்தில் கோவில் இருக்குது, குளம் இருக்கோ போங்க, ஒன்றும் வேண்டாம், கோதுமை எடுத்துகிட்டு போங்க, ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் ஒரு ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்துகிட்டு போங்க. அந்த குளத்துக்கு போயிட்டு மீன்களுக்கு அந்த கோதுமையை போடுங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அங்கேயே ஓரமாக நின்று அந்த மீன்கள் அந்த கோதுமையை சாப்பிட்றத கண்குளிர பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே கஷ்டங்கள் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை பார்க்க முடியும். ருத்ராட்சத்தை முதல் முறையாக அணிவதற்கு தீபாவளியை விட சிறந்த நாள் கிடையாது. குறிப்பாக 7 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நாம் அணியும் போது நமக்கு உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். தீபாவளி அன்று மகாலட்சுமியுடைய படத்திற்கு முன்பு 6 அகல் விளக்குகளை கொண்டு நெய் கொண்டு நம் திருவிளக்கு ஏற்றும் போது நிரந்தர செல்வ செழிப்பு கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும். நான் கான்பூரில் இருந்தப்போ மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவரோட வீட்டில் ஒரு தீபாவளிக்கு நான் போயிருக்கும் போது இந்த ஒரு பூஜையை அவங்க செஞ்சதை பார்த்தேன். ரொம்ப அழகாக செய்வாங்க. பெரிய அகல் விளக்கு நெய்யால் நிரப்பப்பட்டது, துணியில் வந்து ஏலக்காய், கிராம்பு இது ரெண்டத்தையும் தோல் உரிச்சு உள்ளே போட்டு நல்லா அதன் துணியை கட்டிட்டு அந்த மூட்டையை வந்து அந்த நெய் விளக்கு நெய் அகளுடைய நடுவில் வைத்து கொளுத்தி கொடுவாங்க. இது வந்து மாலை ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கின்ற பூஜை, ஒரு 9 மணி வரையிலும் இருக்கணும், 1 மணி நேரம் நின்று எரிகின்ற மாதிரி அதை செய்வாங்க. அவர்களிடம் கேட்கும்போது இதை தொன்று தொட்டு செய்து வருவது அப்படிங்கிறது அந்த யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறதாகவும் மற்றும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அது இன்றும் நிறைய பேர் இங்கே சென்னையில் கூட நிறைய பேர் அதை செய்யறதை பார்க்குறேன். அதே போல தீபாவளி அப்படிங்கிறது நாம் மற்றும் நன்றாக இருப்பதற்கான பண்டிகை இல்லை, நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்கான பண்டிகை. கோவிட் பெருந்தொற்றினால் நிறைய பேர் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால் யாருக்கெல்லாம் முடியுமோ, யாருக்கெல்லாம் என்ன முடியுமோ சுற்றி இருப்பவர்களுக்கு அதை தானமாக கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், முழு உள்ளன்போடு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதே போல இந்த தீபாவளி அன்று அசைவம் சாப்பிடுகின்ற ஒரு மோசமான பழக்கம் நம்மிடமே இருக்கிறத பார்க்குறோம். நிச்சயமாக தீபாவளி அன்றும் தீபாவளிக்கு அடுத்த நாளும் அசைவம் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை விடுத்தாலே வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது அமாவாசை அன்று காலை மாலை 5:40 மணியிலிருந்து 7:30 மணி வரை மகாலட்சுமியை பூஜை செய்வது அப்படிங்கிறது உச்சிதமான ஒன்று. அந்த நேரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இன்னும் நமக்கு ஒரு 5 நேரம் இருக்கிறது. இந்த 5 இந்த பூஜைகளை நீங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள். இந்த இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் எழுதி இந்த வீடியோவில் கமெண்ட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படித்து பார்த்து எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ செய்ய முடியுமான்னு பாருங்கள். வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற நிகழ்வு தீபாவளி. அந்த ஒரு நாள் இந்த 20 விஷயங்கள், 24-25 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எதை செய்ய முடியுமோ செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க, அவசியம் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த தீபாவளிக்கு இந்த ஒரு வருடத்தில் நான் சொல்லுகின்ற விஷயங்களை நீங்கள் செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நன்னாளாக, பொன்னாளாக, மகிழ்ச்சியை அபாரி வழங்கக்கூடிய திருநாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வியாழன் இரவு
சிறுநீரக பிரச்சனை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரக பிரச்சனை, அந்த நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். மீண்டும் இன்று இரவு மற்றும் ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.